அரங்கரும் அடியேனும் ஓ மகத்திஷாய் நம அரங்கமுருகா. எனது திருவடி சரணம். திருக்குறள் நாடு. கேடரியா கெட்டெடுத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. பகைவரால் கேடு செய்யவே முடியாதபடியும் ஒருவேளை கெடுதல் உண்டான போதிலும் குறைவில்லாத விளைபொருளை கொடுக்கும்படியும் உள்ள நாடானது எல்லா நாட்டையும் விட சிறந்ததாகும். பகையால் பொறாமையால் இயற்கையால் கேடு நேர்ந்த பொழுதும் பாதுகாப்பிற்கும் உணவிற்கும் பஞ்சமில்லாத நாடாக இருக்க வேண்டும் என்ற ஆறுமுகப் பெருமானே, எங்களின் அருளான உயிரான ஈசனான அகத்தீசா, விதியால் உம்மை அறிந்தோமா அல்லது மதியால் உணர்ந்தோமா புரியவில்லை ஐயனே, ஆனால் கதியே என்று உமது திருவடி பணிகின்றோம். முருகா முருகா, உங்கள் சரீர எண்ணத்தின் ஆற்றலால் பல உடல்களை எடுத்து வந்த போதும் நீங்கள் எத்தனை பிறவிகள் கடந்து வந்தாலும் உங்களை கரை சேர்ப்பது எமது கடமை. இதுவே கந்தனின் கருணை. ஆனால் அவனது கணக்கிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாத அப்பனே, விதியும் அவனே, மதியும் அவனே, கதியும் அவனே, அனைத்திற்கும் மூல காரணமும் அவனே. ஒவ்வொரு மகான்களும் அவர்கள் கண்ட பேருண்மையை மக்கள் எப்படி பெற வேண்டும், எதன் வழி வாழ வேண்டும் என்று சிந்தித்து ஞான மார்க்கத்தை தனது உபதேசத்தின் மூலம் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இந்த மாந்தர்களின் எண்ணம் எப்படி உள்ளது இந்த கலியுகத்தில்? நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகம்தான் அதிகரித்துள்ளது. ஐயனே, இதிலிருந்து எவ்வாறு மீள்வது? பிற உயிர்களை கொன்று உண்ட உணர்வு உணர்வில் உடலில் உயிரில் கலந்து இறுதியில் விஷத்தன்மை வாய்ந்த எண்ணமே மிஞ்சுகிறது அவனிடத்தில். அதனால் இரக்கத்தன்மை வருவதில்லை. நல்லதை பிறர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவனால். பிற உயிர்களுக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவையாக மாற வேண்டும். இந்த தத்துவத்தை உணர்ந்தவர் முருகப்பெருமான். ஏதோ சில நூல்களை படித்துவிட்டு அறிவின் முதிர்ச்சியால் ஞானத்தை பற்றி போதிக்க முடியாது. பல நூற்றாண்டுகள் தவத்தால் பண்பால் கருணையால் தர்மத்தால் உணர்ந்து வந்தது என்பார் எமது ஞான பண்டிதன். குருவின் அருள் ஒருவனை எவ்வாறு சிந்திக்க வைக்கும், நல்வழிப்படுத்தும் ஐயனே? சாதாரண மாந்தர்களின் மனம் பிதற்றும். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லையே, நல்லதை தானே நினைத்தேன், எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தேன், ஆனால் இறைவன் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான் என்று தனது துன்பத்தை எண்ணி எண்ணி வேதனைப்படுவார்கள். ஆனால் குருவினரே அவனது அறிவில் சார்ந்திருந்து அவனது துன்பத்திற்கான காரணத்தை உணர்த்துவார். அதை நீக்கிக் கொள்வதற்கு சரியான பாதையை காட்டுவார். அவனது மனதையும் உடலையும் கசக்கிக் கொள்ளாமல் அவனது துன்பத்தை கடந்துவிட வழிகாட்டுவார். அனைத்திற்கும் மேலாக மன அமைதியை தந்து நிம்மதியான வாழ்வை வாழ வழி செய்திடுவார். இது நிச்சயம், இதுவே சத்தியம். யமனையே வென்றவர்களுக்கு இவையெல்லாம் கடுகு அப்பனே. முருகன் வாழ்க, அகத்தியன் வாழ்க, தொண்டர்கள் வாழ்க வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.